Welcome to Tailo Tech channel. In our class, we have a fancy cotton saree blouse. We have a design for this video. This saree full is blue color. This border is golden color. We have a border. That is the blouse is plain. We have a gold color cloth. We have a design for this blouse. We have a video. நான் பேக் மட்டும் கட் பண்ணி மார்க் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நெக்கோட அகலமும் லெந்த் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நான் நெக்கோட அகலம் வந்து 2 இன்ச் அளவு வச்சிருக்கேன் அதே மாதிரி லெந்த் வந்து நான் 9 இன்ச் அளவு வைக்கிறேன் இந்த மாதிரி நம்ம 9 இன்ச் அளவு வந்து நம்ம லெந்த் வச்சிக்கிட்டு இது வந்து ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து நான் ஒரு லைன் போட்டுக்கிட்டேன் இது கொஞ்சம் நம்ம வந்து டார்க்கா வரையி விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து நான் டார்க்கா வரையிட்டேன் டார்க்கா வரையிட்டு சென்ட்ரல்ல வந்து லைட்டா இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி விட்டுர்க்கேன் கட் பண்ணி விட்டுட்டு இது வந்து நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டு இது ரெண்டா வந்து நம்ம மடிச்சு விட்டுறலாம் மடிச்சு விட்டு இந்த மாதிரி தேய்ச்சு விட்டுறலாம் விட்டுட்டு இப்போ பேக்கோட ஹாஃப் ஹோல் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துட்டு இத நான் ஓபன் பண்றேன் பாருங்க ஓபன் பண்ண உடனே இந்த சைடுல நம்ம வரையி வச்சிருக்கிறது வந்து இன்னொரு சைடுலயும் வந்து நமக்கு படிஞ்சிருக்கு இப்போ இது வந்து இந்த ஒன் சைடு மட்டும் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா வெச்சி விட்டுட்டு இன்னொரு சைடுல வந்து நம்ம லைட்டா வந்து பெண்ட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒன் சைடுல வந்து நான் வளைச்சி லைன் போட்டுருக்கேன் இப்போ இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நம்ம இத கட் பண்ணி எடுத்துறலாம் ஒன் சைடு மட்டும் நம்ம அந்த மாதிரி கட் பண்ணிட்டு இன்னொரு சைடுல வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாவே வந்து கட் பண்ணி எடுத்துறலாம் பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து நான் ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நம்ம பிளவுஸ் கிளாத்ல வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பிளவுஸ் கிளாத் அளவு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த வளைவு வருது பாருங்க அது வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வர மாதிரி நம்ம வெச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வர மாதிரி நம்ம வெச்சிட்டு இது வந்து நம்ம டைல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து நம்ம தையல் போட்டோம் தையல் போட்டு இப்போ இந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க நம்ம பேப்பர் கேன்வாஸை வந்து அடியில் வச்சுருக்கோம் அடியில் வச்சுட்டு மேலே வந்து நம்ம இந்த பிளவுஸ் கிளாத்தை வந்து வச்சுருக்கோம் வச்சுட்டு இதை வந்து நம்ம அப்படியே வந்து லைட்டாக வரைஞ்சி விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்டோம் இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு இது நெக்கை சுற்றி வந்து நம்ம 1 இன்ச் அளவு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு வரலாம் இந்த மாதிரி 1 இன்ச் அளவு வந்து மார்க் பண்ணிட்டு இது லைட்டா வந்து நம்ம பெண்ட் பண்ணிட்டு வரலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வளைவா வந்து வரையிட்டே வரலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து நான் வரைஞ்சி விட்டுட்டேன் வரைஞ்சி விட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஒன் சைடு இன்னொன்று வந்து நம்ம இதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நம்ம இதோட வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து எடுத்துக்கலாம்
இப்போ இது வந்து நெக்கோட லென்த்தும் அகலம் எல்லாம் வந்து நமக்கு கரெக்டாக சேம் இதே அளவில் வச்சுட்டு இதோட எக்ஸ்ட்ரா வந்து நம்ம 1 இன்ச் அளவு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக வந்து நம்ம இது சென்டர் பார்த்துட்டு இந்த சென்டர்லேருந்து லைட்டாக வந்து ஒரு வளைவு மாதிரி நம்ம வளைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இன்னொரு லேயரும் வந்து நான் வரைஞ்சி விட்டுருக்கேன். வரைஞ்சி விட்டதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி வந்து நான் 2 லேயர் வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கோல்டன் கலர் கிளாத்தில் வச்சு இது மேலேயே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து நான் கோல்டன் கலர் கிளாத் வச்சு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இது மேலேயே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டுமே அதே மாதிரி வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நான் ஒன்று வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இன்னொன்றும் வந்து நம்ம வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம தையல் போட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த பேப்பர் கேன்வாஸ் வைக்கும்போது இது கொஞ்சம் வந்து நம்ம ஸ்டிப்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நான் இதை வச்சு தைக்கிறோம். கரெக்டாக நம்ம அந்த பேப்பர் கேன்வாஸ் அளவு வந்து நம்ம அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி வந்து இன்னொரு சைடும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு கிராஸ் பீஸ் வந்து நான் கட் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நம்ம சின்ன சைஸில் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம ஓரமாக வச்சுட்டு இந்த தையல் போட்டு நம்ம பைப்பிங் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒன் சைடு வந்து நான் தச்சிட்டேன். தச்சிட்டு இந்த வளைச்சி விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துலலாம் வந்து லைட்டாக வந்து நம்ம தையல் போட்டுக்கிற அளவுக்கு வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படி திருப்பிட்டு இதை வந்து லைட்டாக இந்த அளவுக்கு வந்து நம்ம பைப்பிங் வச்சு தச்சிட்டு வரலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம பைப்பிங் வச்சு தச்சிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா வர கிளாத் வந்து பேக் சைடில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒன் சைடு வந்து நம்ம தச்சிட்டோம். பெரிய சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதையும் வந்து இதே மாதிரி வந்து நம்ம பைப்பிங் வச்சு தச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம இந்த ரெண்டுமே வந்து தச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பிளவுஸ் நெக்குக்கு வந்து நம்ம பைப்பிங் வச்சு தையல் போட்டுட்டு வரலாம்.
இந்த ஒன் சைடு மட்டும் நம்ம பைப்பிங் வச்சு தச்சிட்டு வரலாம். இப்போ இந்த கார்னரில் வந்து லைட்டாக வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன். கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மடிச்சுட்டு பைப்பிங் மாதிரி நான் தச்சு வர்றேன். பாருங்கள் இந்த சைடு ஒன் சைடில் வந்து நம்ம தச்சு எடுத்துட்டோம். தச்சு எடுத்துகிட்டு இந்த டிசைனில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அது வந்து நம்ம ரெண்டு ஒன்றா வச்சு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம ரெண்டு ஒன்றா வச்சுட்டு இதை வந்து ஓரமாக வந்து நம்ம தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாம். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இது நெக்கு சுற்றி வந்து நம்ம பைப்பிங் வச்சு தச்சுட்டு வரலாம். இந்த மாதிரி வந்து நம்ம மடித்து தையல் போட்டோம். லைட்டாக வந்து இதை கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இது வந்து உள் சைடு வச்சு நம்ம திருப்பிட்டு மடிச்சு விட்டு நம்ம பைப்பிங் வச்சு தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இது ஒன் சைடில் வந்து நம்ம பைப்பிங் வச்சு தச்சு எடுத்துக்கிட்டோம். தச்சு எடுத்துகிட்டு நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக நான் வந்து கோல்டன் கலர் கிளாத் வந்து பாக்ஸ் வடிவத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாதிரி ப்ளவுஸ் கிளாத்தும் வந்து நான் சின்ன சின்ன பாக்ஸை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதை வந்து நம்ம முக்கோண வடிவத்தில் வந்து இதை வந்து மடித்து விட்டுக்கலாம். அதே மாதிரி சின்ன சைஸ் வந்து கோல்டு கலர் கிளாத்லேயும் வந்து நம்ம முக்கோண வடிவத்தில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம மடித்து விட்டுட்டு இதை வந்து ஒரு கைடளவுக்கு கேப் விட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா வர கிளாத்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு வந்து இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த வளைச்சு விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த சென்டரில் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிற டிசைன் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கிட்டு வரலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து நான் ஒன் சைடு வந்து வச்சுட்டேன். இன்னொரு சைடுக்கும் வந்து நான் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு சைட்லேயும். பாருங்கள் இதுக்கு வந்து சின்ன சைஸ் உள் சைடு வைக்கிறது வந்து நம்ம கோல்டு கலர் மேலேயும் ப்ளூ கலர் கீழேயும் வச்சுருக்கோம். இப்போ வெள்ளி சைடு வைக்கிறது வந்து ப்ளூ கலர் உள்ளேயும் கோல்டு கலர் மேலேயும் வச்சு நம்ம தச்சுருக்கோம். இதையும் வந்து அதே மாதிரி அந்த வளைவுக்கு நேராக வச்சு நம்ம தையல் போட்டுட்டு வந்துடலாம். பாருங்கள் இப்போ ரெண்டு சைடும் வந்து நான் வச்சு இதை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த ஒன் சைடில் வந்து நான் கோல்டு கலர் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து நான் ஸ்ட்ரைட்டில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஒன் சைடை வந்து ப்ளைனாக விட்டுருக்கோம் பாருங்கள், அங்கே வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இதை பிசுறு இல்லாமல் இதை வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம். ரெண்டாக மடிச்சுட்டு இந்த பைப்பிங் விட்டுட்டு அது ஓரத்தில் வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இன்னொரு சைடும் வந்து நம்ம அந்த பிசுறு இல்லாமல் இதை மடிச்சு விட்டுடலாம்.
இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து டாட் பிடிக்க வேண்டாம், ஏன்னா ஒன் சைடு வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறனால டாட் பிடிச்சா அந்தளவுக்கு நம்மளுக்கு தெரியாது. இப்போ இந்த சென்டரில் வந்து நான் கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து ஒரு பேட்ச் வந்து இந்த மாதிரி வந்து க்ளூ போட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஒட்டி விட்டுடலாம். இப்போ அதை வச்சதுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு, லுக்காகவும் எடுத்து கொடுக்குது. கொஞ்சம் தைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் தச்சு போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப லுக்காகவும் இருக்கும். நம்ம அந்த சாரீக்கு மேட்சிங்காக வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி போடும்போது அந்த சாரீ வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், நம்மளுக்கு லுக்காக தெரியப்படுத்தும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. தேங்க்யூ.